ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா, கபசுர குடிநீர். இப்போ வந்து எல்லாருக்குமே இது தேவையான விஷயமா இருக்குது. நம்ம சேனலில் எப்படின்னு பார்க்கலாம். வாங்க, கபசுர குடிநீர் செய்கிறதுக்கு தேவையான அளவு நான் வந்து 4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். 4 ஸ்பூன் அளவு நமக்கு வந்து பொடி எடுத்துக்கணும். இதில் சேர்த்துருக்கிற எல்லா ஜாமாவோட நன்மைகள் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். தண்ணி வந்து நல்லா கொஞ்சம் சூடாகட்டும், அதுக்கப்புறம் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. ஒரு 4 ஸ்பூன் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன், சேர்த்துக்கிறேன். ஸ்டவ்வை வந்து மீடியத்தில் வச்சுக்கோங்க. கசாயம் வந்து நல்லா கொதிக்கணும், அதான் இதில் உள்ள எசன்ஸ்லாம் நல்லா இறங்கும். இந்த கசாயம் நம்ம குடிக்கிறதுனால சளி, இருமல், தொண்டைப்புண் எல்லாமே சரியாகுங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பொடி கிடச்சா இதில் உள்ள 15 பொருளும் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு எந்தெந்த பொருள் கிடைக்கிறதோ அதையெல்லாம் சேர்த்து அரைச்சி டப்பாவில் சேர்த்து வச்சுக்கோங்க. ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை குடிங்க. பசங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் இதில் வந்து கருப்பட்டி இல்லைன்னா தேன் எதாவது கலந்து கொடுங்க, குடிச்சிருவாங்க. 50 ml தாங்க குடிக்கணும். இது நல்லா கொதிக்கட்டும். இதை வந்து நல்லா கொதிக்க விடணும். ஒரு 5-10 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த பொடி கிடைக்கல அப்படின்னா நீங்களே வீட்டில் ரெடி பண்ணிக்கோங்க. மிளகு, மல்லி, சுக்கு, துளசி, வேப்பலை, பூண்டு, பப்பாளி இலை, சீரகம், இஞ்சி, மஞ்சத்தூள், இந்துப்பு இதையும் சேர்த்து நீங்கள் கசாயம் போட்டு குடிக்கலாங்க. அதுவுமே நல்லது தான். அவ்வளோதாங்க, நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதை இறக்கி வடிகட்டிக்கலாம். இந்த பொடி இல்லைன்னா இன்னொரு பொடி சொன்னேன்ல, அதையும் செஞ்சு நீங்கள் குடிச்சுக்கோங்க. அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, கபசுர குடிநீர் ரெடியாக இருக்குது. கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய மா ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.